ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செலனியம் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு டெக்னாலஜி ஃபீல்டில். ஸோ இதை பற்றி நிறையா பேர் தெரியாமல் இருக்காங்க, இதெல்லாம் என்னன்னே தெரில அப்படின்ற மாதிரி இருக்காங்க நிறையா பேர். ஸோ அதுக்காக ஒரு வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில். செலனியம்னா என்ன, அது படித்தா பெனிஃபிட் இருக்கா இல்லையா, இப்போ கரண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இதில் இருக்குது, இதனால என்ன பெனிஃபிட் இருக்குது, இப்போ கரண்ட் எவால்விங் வேர்ல்டில் இதோட பங்கு என்ன அப்படின்ற மாதிரி இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் நிறைய இடத்துல இப்போ இந்த நேம் பாப் ஆகிட்டு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. ஓகே, படலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்ப்போம். அண்ட் இவங்க தான் நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் எடுபிரிட்ஜ் இந்தியா. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இவங்களும் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கிட்ட இருக்க செலனியம் வெப் டிரைவர் கோர்ஸையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோவோட எண்ணில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். சம் ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து டெடிக்கேட்டட் பிளேஸ்மெண்ட் மேனேஜர் உங்களுக்கு தராங்க, எல்லாமே 100% ஆன்லைன். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்லைன் கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேப் ஜெமினி அந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமோட ஆப்ஷன்ஸ்லாம் தராங்க. ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை விசிட் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது என்ன, இது எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, செலனியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு டூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ப்ரௌசர்னா என்னன்னு தெரியும். ஸோ ப்ரௌசர்னா என்னன்னு தெரியும். ஸோ என்ன ப்ரௌசர்ஸ்லாம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் குரோம் இருக்குது, கூகுள் குரோம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்டோட எட்ஜ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ப்ரௌசர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், பேசிக்காக கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லாட்டி யூஸ் பண்ணுவீங்க. இந்த ப்ரௌசர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல். எதுக்கு அப்படின்னா, இன்டர்நெட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ் தான் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. அது நம்மளுக்குலாம் தெரியும், இப்போ வேணா சில ஆப்ஸ்லாம் வந்திருக்கலாம், பட் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே ஒரு ஹை இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்டர்நெட்டில் இருக்குது அப்படின்னா, அந்த இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரௌசர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் போனால் என்ன பண்ணுவீங்க, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி தான் வெப்சைட் போவீங்க. எதுனாலும் மோஸ்ட்லி இங்கே ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் மாதிரி. அந்த ப்ரௌசர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரௌசர் அதுக்கப்புறம் அந்த ப்ரௌசரில் ரன் ஆகிற அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, வெப் அப்ளிகேஷன் இல்லாட்டி வெப் பேஸ்டு அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரௌசரில் இருக்க டூல்ஸ் எல்லாமே என்னென்னா, ஒன்று வெப் ஆப்பாக இருக்கும், இல்லாட்டி வெப் பேஸ்டு அப்ளிகேஷனாக இருக்கும், இல்லாட்டி இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா வெப்சைட்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் கரெக்டாக ரன் ஆகுதா இல்லையா, எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும். அதில் ஒரு எரர் இருக்கா இல்லையா, புதுசாக இப்போ டெவலப் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த பக்கும் இல்லாமல் நீங்கள் பண்ணணும். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ புதுசாக டெவலப் பண்ணுறோம் இல்லை ஆல்ரெடி ஒன்று இருக்குது அப்படின்னா அது நல்லா இருக்கா இல்லையா, இன்டர்நெட்டில் போகிறதுக்கு அது சேஃபாக இருக்கா இல்லையா, யூஸ் பண்ணால் அது வந்து நல்லா இருக்குமா, இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறையா டெஸ்டிங் பண்ணணும். ஸோ வளைச்சி வளைச்சி நம்ம டெஸ்டிங்காக பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணுறதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா மேனுவலாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது மேனுவலாக இந்த மாதிரி மேனுவலாக பண்ணும்போது நிறைய டைம் வேஸ்ட் ஆச்சு, எக்கச்சக்க ஆளுங்க உட்காந்து பண்ணணும், கரெக்டாக பண்ண முடியல. சரி, இதெல்லாம் ஈஸியாக்குறதுக்கு நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்காக ஒரு டூல் கண்டுபிடிப்போம் அப்படின்னு கண்டுபிடிச்ச டூல் தான் என்ன அப்படின்னா செலனியம் அப்படின்ற டூல். ஸோ செலனியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து எக்ஸாக்டாக டெஃபினிஷன் சொல்ல, எதுவுமே தெரியாதவங்க இல்லை புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஸோ செலனியம் அப்படின்றது ஒரு டூல். அந்த டூலை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்டிங் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் பண்ணலாம், மேனுவல் டெஸ்டிங் பண்ணலாம். எதில் பண்ணலாம் அப்படின்னா வெப் அப்ளிகேஷன்ஸில் பண்ணலாம், ப்ரௌசர்ஸில் பண்ணலாம். ஸோ இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட், இப்போ ஏன் திடீர்னு இது வந்து பாப்புலர் ஆகுது, எதுக்கு எல்லாரும் இதையே யூஸ் பண்ணுறாங்க, ஏன் மற்ற டூல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதாவது ஒய் செலனியம், எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம், மற்ற டூல்ஸ்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, மற்ற டூல்ஸை கம்பேர் பண்ணும்போது இது யூஸ் பண்ண ஈஸியாக இருக்குது, அதனால இது பாப்புலர் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிளாட்ஃபார்ம்
இண்டிபெண்ட், அதாவது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ ப்ரௌசர்னா நீங்க வந்து ஃபோன்ல யூஸ் பண்ணலாம், அது வந்து ஃபோன்ல வந்து ஒரு ஓஎஸ் ரன் ஆகும். லேப்டாப்ல யூஸ் பண்ணலாம், லேப்டாப் சிஸ்டத்துல எல்லாம் நிறைய ஓஎஸ் ரன் ஆகும். சில பேர் விண்டோஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் லினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் மேக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரௌசர் வெப் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டிவைஸ்லயும் எல்லா விதமான ஓஎஸ்லயும் ரன் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி டூல் வச்சு டெஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், செட் ஆகாது, ரொம்ப டைம் இழுக்கும், ஒவ்வொரு வாட்டியும் வேற வேற ரிசல்ட்ஸ் வரும், நிறைய ப்ராப்ளம் வரும். இதே இது ஒரு சிங்கிள் டூலை வச்சு நீங்க எல்லா பிளாட்ஃபார்முக்கும் டெஸ்ட் பண்ண முடிஞ்சா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அதை இது சப்போர்ட் பண்ணுது. நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் இதை டெஸ்ட் பண்ணலாம், ஒரு பிளாட்ஃபார்முக்கு டிபெண்டன்ட் கிடையாது. ஸோ அது வந்து இன்னொரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது அட்வான்டேஜான ஒரு ஃபீச்சர். ஸோ அதனாலேயும் இந்த டூலை எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஒரே ஒரு வாட்டி இதை வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது மெயினாக அதை டெவலப் பண்ண லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட். இது இண்டிபெண்டாக இருக்க காரணமே ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் தான், எல்லாத்துலேயுமே ஈஸியாக ரன் ஆகும். இதெல்லாம் சம் ஆஃப் தி அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் இது ஏன் இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆகிடுச்சு. நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம எதில் தான் பண்ணுறோம், இன்டர்நெட்டில் தான் பண்ணுறோம். இன்டர்நெட்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். எதனால வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்க எதுல வேணா ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல்ல ரன் பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்க்டாப்ல ரன் பண்ணலாம். அதாவது எந்த ஓஎஸ்ல வேணாலும் எந்த சிஸ்டத்துல வேணாலும் ஈஸியா ரன் பண்ணிடலாம். ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல எந்த சிஸ்டத்துல வேணாலும் ஈஸியா ரன் பண்ணிடலாம், ஒர்க் பண்ண வச்சிடலாம், தனித்தனியாக பண்ண தேவையில்லை, ஈஸியாக இன்டெக்ரேட் பண்ணிடலாம். அதனால எல்லாருமே வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் அதிகமாக ஆரம்பிச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது கரெக்டாக இருக்கணும். இப்போ இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கோமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஃபேஸ்புக் எடுத்துக்கோம், அது வந்து ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். இப்போ அந்த அப்ளிகேஷன் கரெக்டாக ஒர்க் ஆனால் தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். சப்போஸ் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற பிக்சரோ இல்லை உங்களோட பர்சனல் டேட்டாவோ ஏதோ வந்து மற்றவங்களுக்கு தெரியுது, இல்லை ஏதாச்சும் லீக் ஆகுது, அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா என்ன ஆகும், அந்த அப்ளிகேஷனுக்கு கெட்ட பேர், அந்த அப்ளிகேஷனை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க மிஸ்டேக்ஸ் நடக்கலாம், இல்லாட்டி அந்த அப்ளிகேஷன் சரியாக ஒர்க் ஆகாமல் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணணும், ஒரு பிக்சர் அப்லோட் பண்ணுறீங்க, அது அப்டேட்டே ஆக மாட்டேங்குது, அப்போ அது வந்து ஒரு பக்காக இருக்கலாம், இல்லை ஒரு எரராக இருக்கலாம், இல்லை அதோட ஒரு ஃபீச்சர் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனில் ஒரு ஃபீச்சரோ இல்லை ஒரு என்ன சொல்றது அதுல ஒர்க் ஆக வேண்டிய ஒரு விஷயம் ஒர்க் ஆகல, இல்ல எரர் வருது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அது எப்படி நம்ம சரி பண்றது, உட்காந்து ஒவ்வொன்றையும் நம்ம டெஸ்ட் பண்ணி தான் சரி பண்ண முடியும். ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு பைக் இருக்கு, ஸோ பைக் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகல, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, சாவி போட்டு பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட், சாவி போட்டு ஆன்ல தான் இருக்கா, இன்கேஸ் நம்ம சில சமயம் திருவாமல் போட்டிருப்போம், ஓகே இப்ப கரெக்டா இருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க, பெட்ரோல் டேங்கை திறந்து பார்ப்பீங்க, பெட்ரோல் இருக்கா, ஓகே பெட்ரோல் இருக்கு, அப்பயும் ஸ்டார்ட் ஆகல, அப்பயும் ஸ்டார்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க, கீழே குனிஞ்சு இன்ஜின்ல ஏதாச்சும் அடைச்சிருக்கான்னு பார்ப்பீங்க, அப்பயும் ஸ்டார்ட் ஆகல மறுபடியும், அதுக்கப்புறம் பேட்டரி பவர் இருக்கான்னு செக் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நீங்க உட்காந்து ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணணும். ஒரு பைக்கரை எக்ஸாம்பிளுக்கு சொன்ன இதுல வந்து இப்போ நம்ம நாலு விதமா டெஸ்ட் பண்றோம், சாவி ஒழுங்கா போட்டிருக்கேன்னா இல்லையா, வண்டியில பெட்ரோல் இருக்கா இல்லையா, வண்டியில பேட்டரி பவர் இருக்கா இல்லையா, இன்ஜின்ல எதுவும் ஸ்டக் ஆயிருக்கா இல்லையா, அந்த மாதிரி நம்ம செக் பண்றோம். இது நம்ம ஈஸியா செக் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம சாஃப்ட்வேர் வெப் அப்ளிகேஷன்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. உட்காந்து ஒவ்வொன்றா பண்ணலாம், பட் ஆயிரக்கணக்கான லைன்ஸ் ஆஃப் கோடிங் இருக்கும், உட்காந்து நமக்கு வந்து மேனுவலாக பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டூலை வச்சு நம்ம எல்லா விதமான வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனுக்கும் எல்லா டிஸ்டிங்கும் பண்ணலாம். அதனால இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பாப்புலர் ஆயிடுச்சு. இதில் எக்கச்சக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா கம்பெனிலையும் செலனியம் படித்தவங்கள ஜாப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இதோட ரீசன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக டெஸ்டிங்கை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறீங்க, ஓகேவா, ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறீங்க. வெப்சைட்டில் போனோடனே லாகின் இல்லாட்டி சைன் அப் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா என்ன கேட்கும், இந்த இடத்துல ஐடி போடுங்க, இந்த இடத்துல பாஸ்வேர்ட் போடுங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஐடி பாஸ்வேர்டு போடணும். இந்த இடத்துல வந்து லாகின் பட்டன் ஏதாச்சும் வைக்கிறீங்க, இதை கிளிக் பண்ணால் என்ன ஆகணும், கரெக்டான டீட்டெயில் போட்டால் இது லாகின் ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் சும்மா டெவலப் பண்ணுறீங்க.
நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இது எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்க செக் பண்ணணும். ஸோ இந்த டூல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, டெவலப்பர்ஸை மேனுவல் டெஸ்டிங் தான் பண்ணுவாங்க. ஸோ மேனுவல் டெஸ்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு மெனக்கெட்டு கரெக்டான ஒரு ஐடி கொடுப்பாங்க, கரெக்டான ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க, லாகின் பண்ணுவாங்க. அப்போ வந்து கரெக்டாக லாகின் ஆகுதா செக் பண்ணுவாங்க, ஓகே லாகின் கரெக்டாக ஆகுது. நெக்ஸ்ட்டு தப்பான ஒரு ஐடி கொடுப்பாங்க, தப்பான ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க, லாகின் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க, லாகின் ஆகலையா ஓகே கரெக்டாக வேலை செய்யுது. நெக்ஸ்ட் ரெஜிஸ்டரே ஆகாத ஒரு ஐடி கொடுப்பாங்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. அப்போ என்ன வரணும், லாகின் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டே ரெஜிஸ்டர் ஆகலைன்னு மெசேஜ் வரும், வரணும், வந்தால் கரெக்ட். இன்கேஸ் அப்படி வராமல் எரர் அப்படின்னு ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா, அப்போ ஓகே நம்ம இது இந்த ஃபீ இதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் செக் பண்ணுவாங்க, ஃபர்கட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐடி உங்களுக்கு தெரியும், பாஸ்வேர்டு தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்கட் ஆப்ஷன் கொடுத்து புது பாஸ்வேர்ட் செட் பண்ணுறீங்க. புது பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு எங்கே டேட்டா பேஸில் போய் அப்டேட் ஆகணும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஐடி புது பாஸ்வேர்டு கொடுத்தா மறுபடியும் உங்களுக்கு லாகின் கரெக்டாக ஆகணும். அப்போ லாகின் ஆகுதா, லாகின் ஆகுது, அப்போ பிரச்சனை இல்லை. இன்கேஸ் லாகின் ஆகாட்டி அங்கே அந்த இடத்துல ஒரு ஃபால்ட் இருக்குது, அப்போ அந்த ஃபால்ட்டை நோட் பண்ணி அதை சரி பண்ணணும். இது ஜஸ்ட் நான் ஒரு 4 கேஸ் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை வர்றதுக்கு இருக்குது. அப்போ அது எல்லாத்தையும் உட்காந்து டெஸ்ட் பண்ணணும். இது வந்து ஜஸ்ட் ஃப்ரண்ட் பேஜில் மட்டும், லாகின் பேஜில் மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சைன் அப் அப்படின்னு ஒரு பேஜ் இருந்துச்சுன்னா புதுசாக ஒரு யூஸர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னெல்லாம் ஃபீச்சர் இருக்குது, அங்கே என்னெல்லாம் எரர் வரும் அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்து ஒவ்வொரு கேஸாக டெஸ்ட் பண்ணணும். இது ஃப்ரண்ட் பேஜில் மட்டும். அப்புறம் உங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு அப்ளிகேஷனில் எக்கச்சக்க ஃபீச்சர் வச்சுருப்பீங்க, எக்கச்சக்க ஆப்ஷன் வச்சுருப்பீங்க, அங்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் மறுபடியும் மெனக்கெட்டு செக் பண்ணணும், இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா. ஒருத்தவங்க இப்படி ஐடி இப்படி நம்ம சைட்டை யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒர்க் ஆகுதா, இன்னொருத்தவங்க வேறு மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம சைட்டில் ஏதாச்சும் பிரச்சனை வருதா, இந்த மாதிரி நீங்கள் எல்லா பாசிபிலிட்டிஸையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணணும். இது மேனுவலாக பண்ணணும். மேனுவலாக பண்ணுறதுக்கு மெயினாக ட்ராபேக் என்ன அப்படின்னா டைம் கன்சியூமிங். ஸோ ரொம்ப டைம் இழுக்கும், ஒவ்வொன்றையும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டைம் இழுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எரர் வர நிறைய இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு யூஸ் கேஸை நீங்கள் விட்டுருவீங்க, இல்லை சரியாக செக் பண்ணாமல் விட்டுருவீங்க, ஏன்னா நம்மளும் ஹியூமன்ஸ் தான், மிஸ்டேக்ஸ்லாம் விடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸுக்குமே ஒருத்தருக்கு தெரியாது. அப்போ இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் வேணும், இல்லை எதையாச்சும் மறந்து விட்டுருவோம், அப்புறம் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகும், இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் வச்சு சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங்க்கு இந்த செலனியம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் ஃபீல்டு இல்லாமல் ஒரு பைக் வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இப்போ லைவாக ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு வெப் ஆப் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபீச்சரை வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த செலனியமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செட் ஆஃப் டூல்ஸ், இது வந்து லைப்ரரி மாதிரி நிறையா பேக்கேஜஸ்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஃபீச்சரை டெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபீச்சருக்கு ஏற்ற மாடியூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் டேரெக்டாக லிங்க் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ அதுவே ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும், இந்த ஃபீச்சர்லாம் சரியாக இம்ப்ளிமெண்ட் ஆகலை, இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும், இங்கேலாம் பக் இருக்குது, இந்த பக்கெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்டே இது கொடுக்கும். இப்படி தான் அதோட ஒர்க்கிங் இருக்கும். ஸோ இப்போ செலனியம்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு ஓவர்வியூ, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அதோட அதாவது யூசேஜ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதில் நான் ஒரு ஃபுல் கோர்ஸ் பண்ணணும், இதில் நான் ஜாப் வாங்கணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதை ஆஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுபிரிட்ஜ் இந்தியா அந்த சைடு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ செலனியம் வெப் டிரைவரை வச்சு ஒரு ஃபுல் டெடிக்கேட்டட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஆன்லைன் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400+ hours வந்து ஃபுல்லாக டீச் பண்ணுறாங்க இதை. அண்ட் இந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு பேசிக்காக என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்ன கற்றுப்பீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ள என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற ஷெட்யூல், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், என்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் எப்படி பிளேஸ் ஆவீங்க அப்படின்ற எல்லா இதையுமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மிஸ்டர் விக்னேஷோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அவர் தான் இந்த கோர்ஸோட ரீஜினல் ஹெட். அவரோட காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்குறது, உங்களுக்கு இது செட் ஆகுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது, குவரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேட்குறது எல்லாமே நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கூப்பன் கோட்ஸ் இருக்குது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்சஸில் அடிஷ்னல் 10% ஆஃப் உங்களுக்கு கிடைக்கும்.
அண்ட் அடிஷ்னலா வேற ஏதாச்சும் நியூ டாபிக்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும், வேற ஏதாச்சும் பர்டிகுலர் கோர்சஸ் பத்தி தெரியணும் அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அதை இன்க்ளூட் பண்றோம். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் குவரிஸ் இருந்தாலும் அதையும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். அவ்வளவுதான் கைஸ், உங்களை நாங்க எங்களோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.